நண்பர்களுக்கு வணக்கம். காலையிலேயே நம்ம குருவியோட ஃபுட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தண்ணி வச்சாச்சு எல்லா பேருக்குமே. இப்போது இந்த பேரில் வந்து உள்ளே குஞ்சு பொரிச்சிருக்கு. இந்த கணீர், ஸ்மால் கணீர் வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. சன் கணீர் வந்து எக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது. காக்டெயில், இந்த காக்டெயில் பேர் வந்து ரெண்டு சிக்கு பொரிச்சிருக்கு. அந்த கிளிப்பிங்கை நாங்கள் கடையில் அட்டாச், தண்ணி ஃபுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இவங்க வந்து எக் வைக்கிற ப்ராசஸிங்கில் இருக்காங்க. மேல் வந்து பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஒரு எக் இருக்கலாம். இதோட அப்டேட்டை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம பறவைகளுக்கு சம்மருக்கு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு கொடுக்க போகிறோம். நம்ம எப்போதுமே சம்மருக்கு கொடுக்குற ஃபுட்டு தான், ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு கொடுக்க போகிறோம். அது என்னென்னு இப்போ காட்டுறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம பறவைகளுக்கு பழைய கஞ்சி தான் ஃபுட்டாக வைக்க போகிறோம். ஸ்பெஷல் ஃபுட்டு பழைய கஞ்சியை சாப்பிடுமா, கணீர் சாப்பிடுமா அப்படின்லாம் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் என்னோடய பேர்டுகளை பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன், சாப்பிடும். பட் இது கொடுக்குறதுனால பறவைகளோட செரிமான பிரச்சனைகள் இருக்காது, ஹீட் இஷ்யூ வராது, பறவைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இதை வந்து சம்மர் டைமில் நான் கொடுக்குறது வழக்கம். அதுதான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஒரு சில பறவைகள் நல்லா சாப்பிடும், ஒரு சில பறவைகள் கம்மியாக சாப்பிடும். அதனால தான் பார்த்து பார்த்து வைக்கிறோம். ஸோ தண்ணியோட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தண்ணியோட வைக்கலாம். ஸோ இங்கே அதிகமாக இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பறவைகளுக்கு கொடுக்க போகிற ஹெல்த்தி ஃபுட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது சாப்பிடாது, பட் ஆனால் நீங்கள் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடும், இன்டேக் பண்ணும். ஏன் இது நான் கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். சென்னையில் சரியான வெயில், நார்மலாகவே நான் வந்து என்னோடய சன்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு ப்ளஸ் வந்து சீடு மிக்ஸு, இது ரெண்டுமே ஹெல்த்தி ஃபுட்டு. ஹெல்த்தி ஃபுட்டுன்றத விட ஹெவி ஃபுட்டு. ஸோ இந்த ஹெவி ஃபுட்டு வந்து இந்த வெயில் காலத்தில் சீக்கிரமாக ஜீரணமாகாது. அதுபோக நான் என்னோடய பறவைகளுக்கு வந்து சோக் ஃபுட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கேன். அதை ஊற வச்ச தானிய வகைகள் கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். சன் கணீருக்கு வந்து ஆப்பிளும், ஸ்மால் கணீருக்கு வந்து கொய்யாப்பழமும் கொடுப்பேன். ஸோ கொய்யாப்பழம் வந்து ஈஸியாக ஜீரணமாகும். ஜீரணமாகாத ஃபுட் ஏதாவது வயிற்றுக்குள்ளே இருந்தால் கூட ஜீரணிக்க வச்சிடும். பட் இன்றைக்கி இன்றைக்கி திங்கட்கிழமை, வீக்கோட ஃபஸ்ட் டே, இன்றைக்கி பழைய கஞ்சியோட ஆரம்பிக்கிறோம். இப்போ எல்லா குருவிகளுக்கும் உள்ளே வச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஒயிட் ஃபேஸ் மேல் பேர்ல் ஃபீமேல் பேருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் சாப்பிட்றோம். நல்லா லாக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு குஞ்சு பொரிச்ச பாரு. ஆல்பினோ ஃபீமேல், ஆல்பினோ ஃபான் மேல் வைக்கலாம். உடனே இறங்குவாங்க. போ சாப்பிடு, போ போ. எப்போ மாதிரி கழிச்சு வச்சுருக்கேன், அப்படி சாப்பிடுப்போம். ஆ, பயப்படுது. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஒயிட் ஃபேஸ் பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு பாருங்க. பொறுமையாக தான் சாப்பிடுவானுங்க, ஒவ்வொரு பருக்கே எடுத்து சாப்பிடுவானுங்க. இவனுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுவானுங்க. இதில் பயப்படுது என்னென்னு தெரியல, பூனைக்குன்னு பூனை எதுவும் கிளச்சிச்சா என்னன்னு தெரியல. ஸோ இவனுக்கு சாப்பிட ஆரம்பிச்சான். ஃபுட் இங்கே இருக்குது, பக்கத்தில் வந்துட்டானுங்க. இவனுக்கு இறங்கி வந்துடுவான். இவனுங்களும் சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. எல்லாம் பயந்து ஓடுதுன்னு தெரியல. ஓகே, நீங்களும் உங்கள் பறவைகளுக்கு இதை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சன்னு சாப்பிட ரொம்ப யோசிக்குது, ஃபீமேல் சாப்பிடுது.